உலக தமிழர்களுக்கு வணக்கம். என் பேர் நரசிங்க பாண்டியன். நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு பிரச்சனையும் நடக்கும்போதும் தமிழர்களின் பாரம்பரியம் தோண்டி எடுக்கப்படும். எக்ஸாம்பிள், ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது வெளிநாட்டு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்காதீங்க, தமிழ்நாட்டு கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் குடிங்க, இளநீ, நொங்கு, பால் இது மட்டும் குடிக்கணும்னு மக்கள் மத்தியில் பரவுச்சு. முதலாக எங்கள் வீட்டில் பூஸ்ட்டு, ஆல்ட்ரிக்ஸ் எல்லாம் போட்டு தராங்க. இப்போ வந்து இப்போ காய்ச்சல் வர்றதுனால இஞ்சி டீ, சுக்காப்பி, பருத்தி பால், பூடு மிளகு சீரம் வச்சு ரசம் வச்சு கொடுக்குறாங்க. தமிழர்களின் உணவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். ஆங்கில புத்தாண்டா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு எல்லாத்துலேயும் களை கட்டும். ஆனால் நாளைக்கு தமிழ் புத்தாண்டு வருது, எல்லா பேரும் சும்மா அமைதியாக கிடக்கும். இது நம்ம புத்தாண்டு, தமிழ்நாட்டோட புத்தாண்டு. எல்லாரும் தமிழ் கலாச்சாரமாக கொண்டாடுங்கப்பா. கிராமத்தில் ஆண்கள்லாம் வேட்டி சட்டை அணிவாங்க, பெண்கள்லாம் சேலை அணிவாங்க, கோயிலுக்கு போவாங்க. முறப்பொண்ணுங்க வந்து முறப்பைங்களை ஆராத்தி எடுப்பாங்க. விவசாயெல்லாம் டிராக்டரில் வச்சே உழுவாங்க, செடி உண்டுவாங்க, சாமியை நினச்சி மழை பெய்யணும் அப்படின்னு செய்வாங்க. இதை இப்படிலாம் கிராமத்தில் நடக்குது. ஊர் முழுக்க இப்போ கொரோனா வைரஸ் பரவிட்டுருக்கு. இன்னும் பேர் யாருக்கும் வரக்கூடாது, வந்தவங்களுக்கு குணமாகணுன்ட்டு எல்லா பேரும் சாமிக்கிட்டே வேண்டிக்கோங்க. தமிழரின் உணவே உண்ணுங்கள், உடையை உடுத்துங்கள், பண்டிகையை கொண்டாடுங்கள். இப்படி வாழ்ந்தால் தமிழர்களின் பாரம்பரியமாக பாதுகாக்கப்படும். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.